A4 சைஸில் ஒரு கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பமான கலரில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் A4 சைஸில் ஒரு சார்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் ஸ்டிக்கர் இருந்தது, அதனால் அதை பிரிச்சுட்டு அந்த சார்ட் பேப்பரில் ஒட்டியிருக்கேன். ஒருவேளை ஸ்டிக்கர் இல்லைன்னா க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. இப்போ சர்க்கிள் ஷேப்பில் ரெண்டு கார்ட்போர்ட் பீஸ் கட் பண்ணி எடுத்திருந்தேன். அதில் ஒரு சைடில் மட்டும் கிளிட்டர் ஃபோம் ஷீட் கோல்டன் கலரில் சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதை ஒட்டியிருக்கேன். இன்னொரு சைடில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு சார்ட் பேப்பரில் ஒட்டிட்டு அதை நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இந்த ரெண்டு சர்க்கிள் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் இந்த ஃபோம் ஷீட்டோட ரெண்டு ஓரத்துலையும் வச்சுட்டு கார்ட் க்ளூகன் யூஸ் பண்ணி நான் வந்து இதை ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இந்த கோல்டன் கலரும் பர்பிள் கலரும் எனக்கு பிடிச்சிருந்தது நான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் காம்பினேஷனில் இதை எடுத்துக்கோங்க. இப்போது இந்த அளவுக்கு நான் ஒட்டினதுக்கப்புறம் இதோட ஓரங்களில் வந்து கொஞ்சம் கர்வாக கட் பண்ணிவிட்டு இந்த பவுச்சை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்காக வெல்க்ரோ ஸ்டிக் பண்ணிவிட்டு விருப்பமான டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதை பென்சில் பவுச்சாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரேவாஸ் ஆர்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.